ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு சிஎம்டி சேனல். இந்த நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் சொல்லி பார்த்தீங்கன்னா நைட் அப்டேட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா கைஸ் இந்த வீடியோ என்னோட வாய்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும். ரீசன் என்ன சொல்லி எனக்கு உடம்பு சரியில்லை. ஸோ நான் பார்த்தீங்கன்னா வாய்ஸ் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும், கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும். ஸோ நம்ம நேற்று ரீமேக் பண்ண நைட் அப்டேட் வீடியோ சொல்லியிருப்பேன். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு மாதிரி வீடியோ பேசி மூட் இல்லை சொல்லிட்டு. ஸோ அதுக்கான ரீசன்ஸ் பற்றி பார்த்து வீடியோ கடைசியில் எக்ஸ்பிளைன் பண்ண ரீபிரிக் எடுத்து என்ன ப்ரோ ஆயிடுச்சு சொல்லிட்டு. ஸோ அது மட்டும் பார்த்தீங்கன்னா நமக்கு எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. எல்லாத்தையும் பற்றி பார்த்தா வீடியோ கடைசியில் டிஸ்கஸ் பண்ணலாம் கைஸ். இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன வீடியோ தான், ஏன்னா உடம்பு இல்லாதனால பார்த்தீங்கன்னா என்னால் எல்லா சார் லாகின் பண்ணி அப்டேட்ஸ் எடுக்க முடியல. முடிஞ்சளவுக்கு நான் பெஸ்ட் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கைஸ் இவங்க சருக்கு வந்திருக்க விஷயத்தை பற்றி பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நமக்கு இன்குபேட்டரி 40% ஆஃபர் வந்திருக்கும். ஸோ இவங்க சருக்கு நம்ம சருக்கு பார்த்தீங்கன்னா எப்பவுமே தெரிஞ்சுட்டு ஒரே மாதிரி ஈவெண்ட்ஸ் விடுவாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம இவங்களுக்கு ஒரே நாளில் விட்டாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பெட் டாப் ஒப்பியன்ட்டை பற்றி நம்ம சேனல் ஆல்ரெடி வீடியோ மேக் பண்ணியிருப்போம். ஸோ நமக்கும் இந்த மாதிரி ஒரு டாப் ஒப்பியன்ட்டில் தாராளமாக பெட்டை எதிர்பார்க்கல. பார்த்தீங்கன்னா பெட் வந்து ஒரு 100 டைமண்ட் டாப் ஒப்பியன்ட்லேயும் பெட்டு ஸ்கின் வந்து ஒரு 300 டைமண்ட் டாப் ஒப்பியன்ட்லையும் எதிர்பார்க்கலாம். இது கூட பார்த்தீங்கன்னா பெட்டோட எமோட் என்ன ஒருத்துக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. எமோட் பார்த்தீங்கன்னா அந்த தரையை குட்டி ஓதுகிற மாதிரி ஒரு எமோட் வரும். ஸோ பார்த்தீங்கன்னா வாய்ஸ் ஒரு ஃப்ளோவே வரல, ரீசன் சொல்லுவாங்க தலைவலி. இதை பற்றி நான் வீடியோ பார்த்து கூட பேசல, நான் அப்படி பேசிகிட்டு இருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த டாப் ஒப்பியன் கூட சீக்கிரம் நம்ம சார்ல எதிர்பார்க்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு கூட மேஜிக்கை பற்றி பார்க்கலாம். இது பற்றி நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் எங்கள் ரொம்ப நாள் கேட்டுனே இருந்தீங்க. இதை பற்றி பார்த்து ஆல்ரெடி வீடியோ காமிச்சிட்டோம், பட் வீடியோ பார்க்காத கோசம் பற்றி திருப்பி நான் கேட்டேன். ஸோ அடுத்த மேஜிக்கு பார்த்தீங்கன்னா கைஸ் இந்த ரெண்டு பண்டில் தான் விட போகிறாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஏஜ் ஆஃப் கோல்ட் சொல்கிற பண்ணுக்கப்புறம் இது ரெண்டு தான் வந்து ரெண்டு பார்த்தீங்கன்னா இத்து போன பண்டில் தான் மேஜிக் ஒருத்தே இல்லை. ஸோ நிறைய பேர் கேட்டுனே இருக்கேன், அதுக்கோசம் பற்றி திருப்பி ஆட் பண்ணி காட்டுறேன். யாருக்காவது இந்த பண்டு ரொம்ப பிடிச்சிருக்கனா மேஜிக் பேஸ் பண்ணி ஸ்பின் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம சருக்கு இப்போ கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இது கூட வேறு அப்டேட் தான் உங்களுக்கு அடுத்து நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இவங்க சருக்கு இன்றைக்கி மிஸ்டேக் ரேட் சொல்லிட்டு ஈவெண்ட் வந்திருக்கு. ஸோ நேற்று பார்த்தீங்க அந்த மிஸ்டேக் ரேட் படி ஒரு வீடியோ மேக் பண்ணிருப்போம், அதை பற்றி வேறு சருக்கு கொடுத்துருப்பாங்க. பட் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஷாக் பண்டில் விட்டுருக்கானுங்க. ஸோ இந்த மிஸ்டேக் ரேட் பார்த்தீங்கன்னா ஒன்று வெறித்தனமாக இருக்காது. பார்த்தீங்கன்னா மூணு பழைய பண்டில் விட்டுருக்காங்க. அப்புறம் ரெண்டு இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த பண்டில், ஒன்று இன்குபேட்டரி பண்டில், இன்னொரு ஜோக்கர் பண்டில். ஸோ மிஸ்டேக் கிரியேட் பண்ணி உங்களால் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். கீழே பையன் லக்கை ஏற்றணும், லக்கேஜ் பையன் கிரியேட்டை பர்ச்சேஸ் பண்ணால் நம்ம லக் ஹண்ட்ரட் வச்சு பர்ச்சேஸ் பண்ணால் இந்த 5 காஸ்ட்யூமில் ஒரு காஸ்ட்யூம் கேரண்டி தான் கிடச்சிரும். இதே நம்ம லக்கு கம்மியாக வச்சு பர்ச்சேஸ் பண்ணால் பார்த்தீங்கன்னா இது போன ரிவார்ட்ஸும் கிடைக்க சான்ஸ் இருக்குல்ல. அப்போ இந்த ஈவெண்ட்டை கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா இதோட டோட்டல் ப்ரைஸ் போடுது. இந்த மாதிரி ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம சருக்கு 2 வந்திருக்கு. ஸோ மூணாவது வாத்தியை பார்த்தீங்கன்னா கரிநாத்திரம் நம்ம சருக்கு அப்டேட் பண்ணலான்னு இருக்காங்க. பட் இதில் என்னென்ன பண்டில் கொண்டு வர போகிறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கிளியரான ஐடியா இல்லை. ஏன்னா ஒரு சருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பண்டில் அப்டேட் பண்ணியிருக்காங்க. அடுத்து இவங்க சருக்கு வேறு என்ன அப்டேட் வந்திருக்கா சொல்லி செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இவங்க சருக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் இசை தவிர இது ஒரே அப்டேட் வந்திருக்கு. இது என்ன சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த கன் ஸ்கின் கிரேட்டுக்கு டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா எல்லா சருவும் கன் ஸ்கின் கிரேட்டில் டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. பட் நமக்கு தான் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கொடுத்து தொலை மாட்டேன்றானுங்க. ஸோ என்னென்ன கன்னுக்கு டிஸ்கவுண்ட் வந்திருக்கு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கன்னுக்கு வந்து யூஎம்பிக்கு டிஸ்கவுண்ட் வந்திருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா வேறு லெவல் யூஎம்பி தான் சொல்லணும். இது பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் தான் இருக்கும், லெஜெண்டரி கன் ஸ்கின் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா வெக்டார் கன்ஸ்க்கு மட்டும் டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா ஒரே ஒரு கிரேட் மட்டும் டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா ஆர்ட் ஆஃப் வார் சொல்லுவாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா A1, A94 அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம யூஎம்பி இருக்குது. ரெண்டும் பார்த்தீங்கன்னா வெறித்தனமான ஸ்கின்ஸ் தான். ஸோ அந்த கிரேட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. இதை தவிர பார்த்தீங்கன்னா உங்கள் சர்வு பெருசாக அப்டேட் பண்ணலை. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு அடுத்து வரக்கூடிய விஷயத்தை பற்றி பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா கைஸ் இந்த ஃபோட்டோ நல்லா கிளியராக பாருங்க. இது பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயரோட அஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் பேஜில் போட்ட ஃபோட்டோ. ஸோ இதில் இருக்க எல்லா விஷயத்தை பற்றி ஆல்ரெடி வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். லேமங்கோனி ஃபோட்டோ என்ன சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கைஸ் லேமங்கோனில் ஆன் சார் அண்ட் சவுண்ட் சம்திங் இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க நினைக்கிறேன். நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்தீங்கன்னா அதை கீழே கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ நம்ம பிளட் இருக்கிறது என்ன சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் மூலம் புது அப்டேட் கொண்டு வர போகிறாங்களா. ஸோ அந்த கத்தி பார்த்தீங்கன்னா புது வெப்பன் கைஸ் நம்ம எனிமியை த்ரோ பண்ணி கில் பண்ணலாம். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா அந்த இது என்ன சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஏதோ புது மேப் கொண்டு வரதான் சொல்கிறாங்க. அது பார்த்தீங்கன்னா புது லாபியா இல்லை வேறு என்ன விஷயமா தெரியல. ஸோ நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்தீங்கன்னா கீழே கேட்டது வந்து ப்ரோ அது லாபி, ப்ரோ நியூ லாபி அப்டேட் பண்ண போகிறாங்கன்னு சொல்கிறீங்க. பட் நம்ம கிடச்ச இன்ஃபர்மேஷன் படி புதுசாக ஒரு ஐலாண்ட் கொண்டு வரப்போதான் சொல்கிறாங்க. பட் என்னத்தில் அப்டேட் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஃப்ரீ ஃபயரோட அஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் பேஜில் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்களே போய் செக் பண்ணி பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா கூட சீக்கிரம் நம்ம சருக்கு அப்டேட் பண்ணுறோம்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் என்கிட்ட வந்து ப்ரோ அடுத்து இன்குபேட்டர் என்ன ப்ரோ சொல்லிட்டு கேட்குறீங்க. ஸோ இதை பற்றி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வீடியோ மேக் பண்ணிட்டோம். எப்போ நமக்கு பிரேசில் சார்ல இன்குபேட்டரி முடியுது அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம வரதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது சொல்லியிருப்போம். நம்ம சருக்கு அவங்க அப்டேட் பண்ணாமல் இருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல்ரெடி நிறைய லக்கி ராயல் போட்டுருக்கனால பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணாமல் இருக்காங்க. ஸோ பிரேசில் சார்ல பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி வீடியோ மேக் பண்ணுவேன். டைனோ காஸ்டியூம் பண்ணி விட்டுட்டாங்க. ஸோ இந்த டைனோ காஸ்டியூம் பார்த்தீங்கன்னா இன்னும் 2 நாள் இவங்க சர்வ் விட்டு போயிடும். அதனால் பார்த்தீங்கன்னா நமக்கு கூட சீக்கிரம் ஒரு இன்குபேட்டர் அப்டேட் பண்ணுறது ஒரு சான்ஸ் இருக்குது. ஒருவேளை நாளைக்கு வரதா இருந்தால் பார்த்தீங்கன்னா நைட் நம்ம மேக் பண்ணக்கூடிய நைட் அப்டேட் வீடியோ பார்த்தீங்கன்னா சொல்லிடுறேன் நாளைக்கு வருதா இல்லையா சொல்லிட்டு. ஸோ நமக்கு டைனோ காஸ்டியூம் வரமா சொல்லிட்டு மேபி வரலாம். ஏன்னா நம்ம டாப் கிரவுண்ட் கூட வந்தாலும் ஆச்சுருக்கலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கைஸ் அரேபிக் சரோட டாப் கிரவுண்ட் பண்ணி விட்டுட்டாங்க அஃபிஷியலாகவே. அதை பற்றி நான் வீடியோ மேக் பண்ணலாம்னு நான் ட்ரை பண்ண படம் பார்த்து சுத்தமாக முடியாத தலைவலி அவர் வந்து உட முடியாதனால பார்த்தீங்கன்னா நான் எந்த வீடியோ மேக் பண்ண முடியல. ஸோ இன்றைக்கி காலேருந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ தான் மொபைலில் கையில் எடுக்கிறேன். ஃப்ரீ ஃபயர் கூட பார்த்தீங்கன்னா காலையில் நான் போகல. ஸோ நீங்கள் ஸ்டார்டிங்கில் பார்த்து கேம்ஸ்ல கூட பார்த்தீங்கன்னா நம்ம எப்போயோ அண்ணன் கேம்ப்ளே நீங்கள் நல்லா ஒத்து பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் லாகின் பண்ணல, ஏன்னா ஈவெண்ட் வந்து ஒரு ஐடியாவும் இல்லை நமக்கு. ஸோ இன்றைக்கான நைட் அப்டேட்ஸ் அவ்வளோ கைஸ் என்ன பார்த்து இதுக்கு மேலே அப்டேட்ஸ் கலெக்ட் பண்ண முடியல. அதுதான் உண்மை ஒரு பயம் தலைவலிக்கிறதுனால. ஸோ நேற்று ராத்திரி நான் மேக் பண்ண நைட் அப்டேட் விட்டு சொல்லியிருப்போம். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வீடியோ சுத்தமாக பேச முடியல சொல்லி வீடியோ டக்குன்னு முடிச்சிருப்பேன். ரீசன் என்ன சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒன்றில் பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் வந்தது. எனக்கு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களுக்கு உடம்பு முடியல சொல்லிட்டு அது கேட்டோன்னே பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு மாதிரி அப்செட் ஆயிடுச்சு. நான் பார்த்தீங்கன்னா எத்தனை நைட் அப்டேட் கோர்ஸ் வெயிட் பண்ணி அது பார்த்தீங்கன்னா வீடியோ ஃபுல்லாக எடிட் பண்ணி முடிச்சுட்டு. ஸோ நான் பார்த்தீங்கன்னா வெளியே இருக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச டேட்டா கிடைக்காது சொல்லினால பார்த்தீங்கன்னா
வீடியோட ஸ்டார்டிங் மட்டும் பேசி வச்சுட்டு கொஞ்சம் எடிட்டிங்லாம் பண்ணிட்டு தமிழ்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ நைட் அப்டேட் கரெக்டாக வந்துச்சு, நான் ரெக்கார்ட்லாம் பண்ணி முடிச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சொல்கிறேன், இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உடம்பு முடியலன்னு கேட்டது மாதிரி ஒரு மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. நான் பார்த்து நைட் அப்டேட் சுத்தம் பேச முடியல. ஸோ அதை பற்றி நேற்று ராத்திரி அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சு. நான் பார்த்தீங்கன்னா ராத்திரி ஒரு 12 தூங்கின எந்த பிரச்சனையும் சொன்னதுக்கப்புறமா தான். ஸோ இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா நமக்கு சரியான ஒர்க், நான் பார்த்தீங்கன்னா சாப்பிடாம பார்த்தீங்கன்னா நிறைய ஒர்க் பண்ணிவிட்டு ஒரு 11:30 நம்ம டிஃபனே சாப்பிட்டோம். அதனால் என்ன சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு ஹெல்த் ரொம்ப ஸ்பாயில் ஆயிடுச்சு, கொஞ்சம் அலைஞ்சிருந்தாலும் என்ன ஆச்சுன்னா வாமிட் வந்து நிற்காம வந்தீங்கன்னா இந்த பதவியை பயங்கரமாக தலைவலினால் சுத்தமாக முடியல. அப்புறம் ஹாஸ்பிட்டல் போயிட்டு கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு நல்லா தூங்கி எழுந்துட்டு ஸோ இப்போ தான் பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோனை கையில் எடுக்கிறேன். அதனால தான் பார்த்தீங்கன்னா நைட் அப்டேட்ஸ் வந்து ரொம்ப கேதர் பண்ண முடியல. எப்பயும் பார்த்தீங்கன்னா எல்லா சார் லாகின் பண்ணி எல்லாத்தையும் பக்காவாக சொல்லுவேன், பட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சுத்தமாக முடியல. அதுதான் உண்மை. உன்னால் வந்து ரெஸ்ட் கேப் ஓட்டலாம் தான் பார்த்தேன், பட் நிறைய பேர் வெயிட் பண்ணி வச்சுன ஒரு ரீசன் கொஸ்டினா பார்த்தீங்கன்னா கைஸ் நான் வந்து வீடியோ மேக் பண்ணேன். ஸோ இன்றைக்கு ராத்திரி பார்த்தீங்கன்னா முடிஞ்சாலும் வீடியோ மேக் பண்ண ட்ரை பண்ணுறேன், பட் கொஞ்சம் டிலேயாவோ கொஞ்சம் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ நான் பார்த்தீங்கன்னா நல்ல நோட்டிஃபிகேஷன் ப்ராப்ளம் நிறைய இருக்குது, மறக்காம லைக் மட்டும் பண்ணுறேன் கைஸ். ஒரு வீடியோ அவ்வளோதான் கைஸ், வீடியோ பிடிச்சனால லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண முடியாது பார்க்குறீங்கன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். வேறு வாசமான வீடியோ சந்திக்கலாம்.